ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரீயூஸ் ஏரியா தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேவையான ப்ளவுஸ் பீஸு இல்லை நீங்கள் ட்ரெஸ் தைச்சது போக மீதி கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து இந்த மாதிரி நம்ம ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம நான் ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்ட்ரங்க் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களோட ப்ளவுஸ் பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து கிளாத்தை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டூ லேயர்ஸில் இருக்குது. இந்த டூ லேயர்ஸில் இருக்கிறத வந்து நம்ம இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் லேயர்ஸ் கிளாத் வரும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஃபோல்டட் சைடு வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ வித்து நமக்கு தேவையோ, நமக்கு வந்து உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு அதோட ப்ளஸ் வந்து ஒன் இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ வருதோ நீங்கள் அந்தளவுக்கு மட்டும் கிளாத் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இப்போ பாதி வரைக்கும் மட்டும் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். என்னோடய செஸ்ட் வித் வந்து 8.5 வரும், ப்ளஸ் வந்து ஒரு 9.5 அளவுக்கு மட்டும் நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த ஜாக்கெட் ஸ்ட்ரங்க் தான் வந்து ரொம்ப கிளாத் வந்து உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் விட்டால் போதும். ஹைட் வந்து நான் 15.5 எடுக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து. ஹைட்டும் வித்தும் நீங்கள் யார் தைக்க போகிறீங்களோ அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வித்தும் நான் செக் பண்ணிவிட்டேன், ஹைட்டும் செக் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் நெக் வித்து வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரை வந்து 6.5 எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எப்போ எடுக்கிற நெக் வித்தோட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து நான் எப்போ எடுக்கிறதோட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன். எப்போயும் நெக் வித் வந்து 3 எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ 2.5 எடுத்திருக்கேன். ஆம்கோல் வந்து ஷோல்டர் வந்து 6 எடுக்கிறேன்னா 6.5 எடுத்திருக்கேன். ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச் அதிகமாக எடுத்திருக்கேன், நெக் வித்தில் வந்து கம்மியாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் வித் வந்து 8.5 ப்ளஸ் வந்து 1 இன்ச் 9.5 தையலுக்கும் சேர்த்து. இப்போ கீழே வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஒரு 1 ஓப்பன் சைட்லேருந்து ஒரு 1 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் தான் மார்க் பண்ணுறோம். வேஸ்ட்டுக்கு வந்து வெளியிலேருந்து ஒரு 1 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஃபோல்டு நிறையா ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் ஹைட்டெலாம் மார்க் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக் வித் வந்து 2.5 இன்ச் சொன்னால அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம தனித்தனி தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா பேக்குக்கு வந்து நம்ம சின்ன நெக்கு தான், க்ளோஸர் நெக்கு தான் நம்ம வரையணும். அதுக்காக வந்து பேக் பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பீஸோட ஹைட் வந்து நான் ஒரு 4 இன்ச் எடுத்துக்கிறேன். 4 இன்ச் எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துட்டு ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த க்ளோஸர் சைடு இருக்குல்ல அங்கேருந்து நம்ம நெக் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு 2 இன்ச் அப்படி நமக்கு எவ்வளோ ஹைட் எடுத்துருக்கோமோ அது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழே வரைக்கும் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அந்த லைனெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோ, பாயிண்ட்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேலே நெக் வித் மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ அதை மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பீஸ் மட்டும்தான், நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணியிருக்கோம். இந்த பிறகு நமக்கு இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெண்டுக்கு 2 பீஸ் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் பேக் பார்ட்டுக்கு வந்து அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு என்ன நெக் வித் எடுத்தோம், 2 இன்ச் தான் எடுத்தோம், அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு என்ன நெக் வித் எடுத்தோமோ அதே தான் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 0.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டுக்கிறேன். நம்ம கால நெக்குக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் வளைவு போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் பார்ட்லேயே நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிட்டோம். நெக் ஹைட் வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து இந்த மாதிரி ஒன்னோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக கீழே இருக்க ஆம்கோல் ஏரியாவும் நம்ம ஃப்ரண்ட் பீஸோட ஆம்கோல் ஏரியாவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்ல பக்கம் கீழே இருக்கணும். ராங் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்குற மாதிரி வச்சு அந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே ப்ளெயினாக இருக்கனால உங்களுக்கு தெரியாது, அதுக்காக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீழே பாட்டம் சில ரெண்டு சைடில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கரை சைடில் இருக்கனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்ஸ்டேப் வந்து கீழே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. கீழே வச்சு நம்ம சுற்றி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் நம்ம சுற்றி அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கால் நெக்குக்கெலாம் வந்து நம்ம நெக்கு கிட்ட மட்டும் பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் சுற்றி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 36 இருக்குது. இப்போ இதை மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக தைச்சிட்டு இப்போ நாட் மாதிரி நம்ம போட போகிறோம். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு 20 இன்ச் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ 36 வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 56 அந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கிளாத்தோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். லென்த்து வந்து அதான் இப்போ 36 அப்படின்னா நம்ம வந்து ஒரு 56 அந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது 2 லேயர்ஸில் இருக்கிறப்ப இதோட லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 29 இருக்குது. அப்போனா வந்து நம்ம 60 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மொத்தம் நான் 58 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் வந்து இல்லை. சப்போஸ் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்ட்ரெயிட் பீஸே தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த ரெண்டு பீஸ்லேயும் ரெண்டு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எண்டில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராங் சைட் பக்கம் இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி அந்த ஃபோல்டட் சைடில் நம்ம கிராஸாக நம்ம ரோப் தைக்கிறதுக்கெலாம் வந்து ஃப்ராக்கில் ரோப் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் மட்டும்தான் நம்ம தைக்கணும், அதுக்கு அங்கிட்டு நம்ம தைக்கக்கூடாது. அந்த ரெண்டு எண்டில் மட்டும், இந்த ரெண்டு எண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு எண்டில் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 10 இன்ச் வரைக்கும் வந்து அந்த நம்ம ஃபோல்டட் சைட்லேருந்து கிராஸாக போட்டுக்கோங்க. ராங் சைட் பக்கம் தான் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அது வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அந்த ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்கள அந்த பக்கம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு பக்கம் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ராங் சைட் பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸாக போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. 10 இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டிருந்த மேலே தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு ரெண்டில் தைச்ச மாதிரி இன்னொரு ரெண்டையும் தைச்சி எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக ரிமைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அது ரோப் திருப்புவோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரோப் திருப்புற மாதிரி திருப்பணும். அது வந்து இந்த கிராஸாக மார்க் பண்ணியிருந்தாலும் அங்கேருந்து தான் நீங்கள் திருப்ப பேனாக வந்து அது மேலே வச்சு நீங்கள் வச்சு திருப்பணும். இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பென்சில் பேனாக வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். அது வந்து இங்கே அந்த க்ளோசர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வச்சு நீங்கள் உள் பக்கமாக அப்படி அந்த உள்ளே விட்டீங்க அப்படின்னா அது வெளியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு அந்த ரோப் ஷேப் வந்து கிடச்சிரும் அந்த ரெண்டு எண்ட்லேயுமே. சப்போஸ் உங்களுக்கு சரியாக மடங்கலை அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோப்பில் வந்து சென்டரில் வந்து ஸ்மால் கட் பண்ணிக்கோங்க. அந்த ரோப் இருக்குது அப்படின்னா அது ரெண்டாக கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நான் அந்த நம்ம ஏற்கனவே டாப் தைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அதிலையும் ஸ்மால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலையும் சென்டரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதோட சென்டரும் நம்ம வந்து ரோப் தைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. அதோட சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்பக்கமாக தைக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து இருக்குது அப்படின்னா உள்பக்கமாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போல் அந்த இடத்துல வந்து ராங் சைடு பக்கம் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கரெக்டாக சென்டர்லேருந்தே நீங்கள் தைங்க. இப்போ நான் ராங் சைடு பக்கம் எடுத்துக்கிறேன். ராங் சைடு பக்கம் வந்துட்டு இதை வந்து இந்த ரோப்பை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இதோட சென்டர் ஏரியாவும் நம்ம கீழே இருக்க அந்த டாப்பில் இருக்க சென்டர் அந்த ஏரியாவும் கரெக்டாக இருக்கணும். ராங் சைடு பக்கம் வச்சு நம்ம தைக்கணும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் இந்த தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சைடில் தச்சு எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம ஒரு சென்டரில் தான் தைச்சோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடில் சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த ரோப்பை வந்து நம்ம உள்பக்கமாக வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி உள்பக்கமாக இருக்க ரோப்பை வந்து நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி எங்கே தைச்சிருந்தோமோ அதுக்கு மேலே மடித்து நீங்கள் தைச்சிருங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கிளத்தில் வந்து சரியாக மடங்க மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்கள் அயன் பண்ணி கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக வச்சுட்டு அயன் பண்ணிங்க அப்படின்னா தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ கரெக்டாக அந்த வெளிப்பக்கமாக வச்சுருந்த ரோப்பை வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணக்கூடாது. பாதி வரைக்கும் ஃபோல்டு பண்ணி நம்ம எங்கே தையல் போட்டிருந்தோமோ அந்த ஃபஸ்ட்டு எங்கே தையல் போட்டிருந்தோமோ அதுக்கு மேலே இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து ரோப்பில் வந்து 10 இன்ச் வரைக்கும் மட்டும் நம்ம தையல் போட்டிருந்தோம். அதில் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த ஓப்பனாக இருக்க ஏரியாவையும் உள் பக்கமாக வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் ரோப்லேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ தைச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் நம்ம கேப் விட்டுருந்தோம்ல, ராங் சைடு பக்கம் தைச்சிருந்தோம்ல, அதை வந்து இப்போ தைக்கலாம். அப்படியே அதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நான் வந்து இந்த பக்கம் தைக்கிறேன். நம்ம ஒரு எண்டில் வந்து தைச்சிருந்தோம்ல, இன்னொரு எண்டில் வந்துட்டு உள்பக்கமாக தைச்சிருந்தோம். அதை வந்து வெளிப்பக்கமாக அப்படியே திருப்பிட்டு நம்ம எங்கே தையல் போட்டிருந்தோமோ அதுக்கு மேலேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி அப்படியே தைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சி முடிச்சிடலாம். கரெக்டாக வந்து நம்ம தைச்சிருக்க இடம் வந்து வெளில தெரியக்கூடாது. அது அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுருங்க.
கரெக்டாக ஒன்று போல் எடுத்து வச்சு தைங்க, அப்படின் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லாட்டினா நமக்கு வந்து ஒரு மாதிரி சரியாக வராதுனால கரெக்டாக எடுத்து வச்சு நீங்கள் தைங்க. இப்போ இதே மாதிரியே நான் லாஸ்ட் வரைக்கும் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைட்லேயும் அந்த ரோப்பில் வந்து கொஞ்சம் நம்ம தைக்காமல் விட்டுருந்துருப்போம், அதையும் நீங்கள் எது வரைக்கும் தைக்காமல் இருக்கோ அதை அங்கேயும் தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கமாக வச்சுட்டு அப்படி வெளிப்பக்கமாக திருப்பி நம்ம தையல் போட்டோம். இப்போ இந்த மாதிரி தையல் போடுறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணுற ரிமைனிங் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாத் வந்து ஃபஸ்ட் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க, அப்போ இன்னொரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அது இப்போ ஸ்லீவ் வித்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம அந்தளவுக்கு மட்டும் மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சைடில் வந்து டூ ஃபோல்டட் சைடு இருக்கணும், ஒரு சைடில் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். இப்போ வந்து டூ ஃபோல்டட் சைடு பக்கம் வந்து உங்கள் கைப்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹைட் செக் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து நான் 12 இன்ச் எடுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன் தையலுக்கும் சேர்த்து. வித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதோட வந்து ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 7 இன்ச்னால் நான் 8 இன்ச் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 7 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டவுனில் வந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்டட் சைடிலிருந்து இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கோடில் சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 இன்ச் வரும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நோட்டில் வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அப்போ 6 இன்ச் வரும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அப்படி ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம பேக் ஆம்கோல் ஃப்ரண்ட் ஆம்கோல் தனித்தனியாக மார்க் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஒரே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன், வளைச்செலாம் கட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்லா ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஆம்கோல் வந்து உள்ளே வளைச்சி கட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து தேவையில்லை. அதனால் நான் அப்படியே கட் ஃப்ரண்ட் பேக் ஆம்கோல் மட்டும் நம்ம பெயிண்ட் ட்ரா பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாட்டம் சைடில் வித்து, பாட்டம் சைடில் ஸ்லீவ் ஓப்பனிங் வித் வந்து உங்களோட அளவு எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க. நான் 5.5+ வந்து 1 இன்ச் 6.5 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவில் அந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்றுலையும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி சென்டரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்லீவ்லையும். இப்போ அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அந்த இடமும் அந்த சென்டர் மார்க் கட் பண்ண இடமும் கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்லீவ் தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கம் வந்து உன்னோட ஒன்று பார்த்துருக்கணும். ராங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஸ்லீவ் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக ஸ்லீவ் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைட்லேயும் நான் ஸ்லீவ் தச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் தச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ராங் சைடு வந்து வெளியில் இருக்க மாதிரி டர்ன் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போமா கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச் எடுத்திருந்தோம்ல, அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1 இன்ச் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம், அதனால் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது எப்படி வேணுன்றதை பொறுத்து 1/2 இன்ச் இல்லை 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 1 இன்ச் எடுத்தனால நான் 1/2 இன்ச் மார்க் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு சைடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஸ்லீவ்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் ஓப்பனிங் சைட்லேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ண லைனுக்கு முன்னாடி தான் தைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அந்த ரேஞ்சுக்கு தான் தைக்கிறேன். நமக்கு வந்து 1 இன்ச் வந்து தான் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். நான் 1/2 இன்ச்க்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஷ்ரங்க் ரெடி ஆயிரும். இப்போ இதில் வந்து நமக்கு நாட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் லுக் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தச்சது போக வேஸ்ட்டு கிளாத் இருக்குது, இல்லை உங்கள் ப்ளவுஸ் பீஸ் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தச்சு பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக தச்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.